ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பள்ளி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நாள் வாழ்க்கை துணை. இந்த பதிவின் மூலமே எங்களுடைய வாழ்த்துக்கள் வாங்க. இன்றைய வரன் பார்ப்போம். பேர் பார்த்தீங்கன்னா ஷாலினி. எங்களோட வயசு 37 வயசு ஆகுதுங்க. எங்களோட ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இவங்களுடைய அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இவங்களும் அதை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. அதாவது அப்பார்ட்மெண்ட்டு வீடுன்னு நிறைய ஒரு வாடகைக்கு விட்டுருக்காங்க. நிலமும் நிறைய இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்கிறதுனால எங்களுக்கு எங்களோட பொண்ணுக்கு நல்லபடியாக நல்ல குணமான எங்களோட பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கூடிய குணமான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வசதி குறைவான மணமகன் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு படிச்சிருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவலரே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தேவிகா. இவங்களோட வயசு 30 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 இடத்துல பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபுங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 அக்காங்களில் திருமணம் ஆகிட்டதுனால இவங்களுக்கு இப்போ லேட் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சுத்த ஜாதகம் உள்ள நல்ல குணமான மணமாகனா வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு படிச்சுட்டு மாதம் ஒரு 15,000 சம்பளத்தில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவலரே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சந்தியா. இவங்களோட வயசு 33 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து கம்மாவார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்க இப்போ ரொம்ப வருடத்துக்கு அப்புறமா மறுமணத்துக்கு ஒத்துக்கிறதா இவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் என்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் ஓரளவு கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் ஓரளவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளைக்கும் ஓரளவு சிறப்பாக செஞ்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்க, தன்னோட பொண்ணையும் எங்களுடைய பேர குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதும். படிப்பு ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவலறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.